முன்பு ஜீவித்த ஜனங்களின் வாழ்க்கை உடன்படிக்கையில் அஸ்திபாரமாயிருந்தது. This was something remarkable. அவர்கள் அதை அறிந்திருந்தார்கள். உடன்படிக்கை என்ற சொல்லுக்கு எபிரேய பாஷையிலே பெரித் என்று போடப்பட்டிருக்கிற BRITH. அப்படி என்று சொன்னால் கமிட்மெண்ட். நாம் முழுவதுமாக ஒரு காரியத்துக்காக அர்ப்பணிப்பது, நம்மை ஒப்புக் கொடுப்பது. There are so many uncommitted people in the church today. அநேக விசுவாசிகள் எனப்பட்டவர்கள் தங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்காதவர்களாக, ஜீவ பலியாக தங்களை ஒப்புக் கொடுக்காதவர்களாக சபைக்கு வந்து போகிறார்கள். That's a fact. கிரேக்க பாஷையிலே உடன்படிக்கை என்று சொன்னால் டயதிக், DIATHEKE, means of agreement or to cut. டயதிக் என்று சொன்னால் நாம் ஒரு காரியத்திலே நாம் இசைந்து போவது. We agree, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இன்ன இன்ன காரியம் உங்களுக்கு கொடுக்கிறோம், இன்ன இன்ன காரியம் இது நாங்கள் கொடுக்கிறோம் எங்கள் பிள்ளைக்கு, நீங்கள் உங்கள் மகனுக்கு என்ன கொடுக்கிறீர்கள், உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது எல்லாருக்கும் தெரியும் என்றபடினால் இந்த வேளையில் நீ விழித்தழுவாய். அவர் சொல்றாரு இதை நாங்கள் கொடுக்கிறோம், அவங்க அக்ரி பண்றாங்க, ஓகே வி அக்ரி. அதான் கிரேக்க பாஷையிலே போடப்பட்டது, அதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப இரண்டு பகுதியினரும் ஒரு குறிப்பான ஏற்கனவே இன்னமாக இன்ன காரியங்களை நாங்கள் செய்வோம் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தங்களையும் வைத்து அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். தங்களை அந்த ஜனத்தோடு தங்களை இணைக்கிறார்கள். இரண்டு ஜனங்களுக்கு இடையிலே உடன்படிக்கை பண்ணலாம். ஒவ்வொரு பகுதியினரும் தங்களது பிரதிநிதியை அனுப்பி, உதாரணமாக தேவனுடைய ஜனத்துக்கு பிரதிநிதியாக தாவீது போனான், பெலிஸ்தியருக்கு பிரதிநிதியாக கோலியாத் இருந்தான். யார் வெற்றி அடைகிறார்களோ அவருடைய பகுதியார், அவர்களுக்கு தோல்வி அடைந்தவர்கள் சேவை செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் தங்களை முழுவதுமாக எந்தவித நிபந்தனை இல்லாமல் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஓகே, இந்த உடன்படிக்கை என்னும் சொல், the word covenant appears 250 times in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே 250 தடவை அங்கே போடப்பட்டிருக்கிறது. இரண்டு தனிப்பட்டவர்களுக்கு இடையிலே உடன்படிக்கை நடக்கலாம், அல்லது இரண்டு ஜனத்துக்கு இடையிலே உடன்படிக்கை நடக்கலாம். சகோதரர்களே, இந்த வேத புத்தகம் இரண்டு அடிப்படையான டாக்குமெண்ட்ஸ், சில போதனை அடிப்படையாக தேவன் வெளிப்படுத்தின காரியம். அதை தமிழிலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லுகிறோம், ஆங்கிலத்திலே தி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அண்ட் தி நியூ டெஸ்ட்மெண்ட். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இஸ் கால்ட் தி ஓல்ட் கவனன்ட் அண்ட் தி நியூ கவனன்ட். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. ஆதியாகமம் தொடக்கம் மல்கியா வரை பழைய உடன்படிக்கை, மத்தேயு தொடக்கம் வெளிப்படையாகும் வரை புதிய உடன்படிக்கையின் காலம். அதிலேயே பார்த்தீங்களா, உடனடியாக நாம் அறியலாம் இந்த உடன்படிக்கை எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். எந்த இடத்திலாவது உடன்படிக்கை என்கிற சொல்லை நீங்கள் பார்க்கும் பொழுது, சில நேரங்களிலே இந்த உடன்படிக்கை என்ற சொல் அங்கு போடாமல் அவருடைய இரக்கங்கள், அவருடைய மாறாத அன்பு, லவ்விங் கைண்ட்னஸ்,
அவருடைய உண்மைத்தனம், ஃபெய்த்ஃபுல்னஸ், இவையாவும் கூறப்படும் நேரத்திலே தேவன் தம்முடைய உடன்படிக்கையை அஸ்திவாரமத்தை தான் பேசுகிறார் என்பதை அறிந்து கொள். அவர் மாறாத அன்பு உடன்படிக்கையின் மிக முக்கியமான ஒரு பங்கு. நிபந்தனையற்ற அன்பு. சோ எங்கேயாவது நீங்கள் உடன்படிக்கையை நீங்கள் கண்டால், நிச்சயமாக அந்த பகுதியிலே, அந்த பந்தியிலே நீங்கள் வாசித்ததிலே பலியை காணப்போகிறீர்கள். பலி பொருளை, காளை, ஆடு, புறாக்குஞ்சு. உடன்படிக்கை எங்கே அந்த சொல் வருகிறதோ, பலி என்கிற சொல்லை நீ நிச்சயமாய் கண்டுபிடிக்கலாம். பலி எங்கே நீ கண்டுபிடித்தாயோ, இரத்தம் சிந்துதலை கண்டுபிடிக்கலாம். So where you find covenant that leads to sacrifice, that leads to shedding of blood. இது ஒன்று மிக முக்கியமான சொல், ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாது. உடன்படிக்கைக்கு பலி தேவை. பலி செலுத்துவதனால் இரத்தம் அங்கே சிந்தப்பட வேண்டும். Absolutely true. May. தேவனுடைய உடன்படிக்கையின் ரகசியத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாது. நோ, நான் அதை விரும்பலாம். நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அதனுடைய வெளிச்சத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதை நீங்கள், அந்த அறிவை நீங்கள் இன்றைக்கு அடைந்தே நீங்கள் வெளியே போக வேண்டும் நான் விரும்பலாம். கேட்கிறாயா? ஆனால் தேவன் அதை விரும்பாமல் இருக்கலாம். ஏன் பொழுது அப்படி சொல்றீங்க? காண்பிக்கிறேன். 25 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் நல்லவரும் உத்தமமாய் வானவருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை நியாயச்சிலை நடத்தி. சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். யாருக்கு வழியை போதிக்கிறார்? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு, தாழ்மை உள்ளவர்கள், தூக்கி எறிஞ்சி பேசாதவர்கள், பெருமையாய் நடந்து கொண்டு அதையும் இதையும் சண்டை பிடிச்சு கொண்டு. நோ, டு த ஹம்பிள் ஹி ஷோஸ், ஓகே, தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். அவரது உடன்படிக்கையை காத்துக்கொள்கிறார். அவர் சாட்சிகளை, வார்த்தையை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, சாட்சிகள் என்றால் வார்த்தைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னிச்சருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, மனுஷி எவளோ, அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். பார்த்தீர்களா? வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய அற்புதங்களை இஸ்ரவேல் ஜனத்துக்கு காண்பித்தார், வழிகளை காண்பிக்கவில்லை. மோசேக்கோ தாம் தெரிந்து கொண்ட வழியை காண்பித்தார். இன்றைக்கு எத்தனையோ பேர் அற்புதத்தை மட்டும் காண்கிறான், அதன் பிறகு அந்த முள் எடுபட்ட உடனே ஓடுறான் தண்டப்பாட்டில். அற்புதங்கள் உன்னை மாற்ற முடியாது. அப்படியானால் இஸ்ரவேல் ஜனம் எப்பொழுதோ மாறி இருக்க வேணும். ஒவ்வொரு நாளும் தொப்பு தொப்பண்டு விழுந்ததே மன்னா, தண்ணீர் இல்லாத இடத்துல வெடிச்சு கொண்டு வந்ததே தண்ணீர் கர்மனையில இருந்து வருமா? இது என்ன பதில் இல்லையா, பண்டார விளையா? வராது. சோ தமக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை, தம்முடைய வழியை காண்பிக்கிறார். இன்றைக்கு சபையில் இப்படி ஆயாக்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு தேவை என்றால் எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை தீர்வன். தேவனுடைய வழிகளை அறிய மனதே இல்லை. ஆனால் எவன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ, பயப்படுகிறாளோ, அவருக்கு அந்த வழியை, தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் காண்பிப்பார். அவன் ஆத்மா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். அதோ பார்த்தீர்களா, சுதந்திரிக்கிறதால் தேவன் இன்ஹெரிட்
தி எர்த், தே ஷல் ரூல், தே ஷல் டாமினேட். ஆண்டு கொள்வார்கள் அவனுடைய பிள்ளைகள். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்திலே இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். இப்ப விளங்குதா? நான் சொன்னேன், நான் விரும்பினாலும் சில வேளைகளில் கர்த்தர் உனக்கு அதை வெளிப்படுத்த மாட்டார். ஏன்? தமக்கு பயந்தவர்களுக்கு தான் கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். எவன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார். உடன்படிக்கை எவ்வளவு முக்கியமானதென்றும், உடன்படிக்கை நீ அறிந்திருக்கும் பொழுது இந்த வாக்கு தத்தங்கள் எவ்விதமாக நீ அதை பிடித்து அதை நீ எடுத்துக் கொள்ளலாம் என்றும், உடன்படிக்கையின் வெளிப்படுத்துதல் தேவனுடைய கதை அறிவிக்கும் பொழுது எவ்விதமாக உன்னுடைய விசுவாசம் கான்கிரீட், அந்த கல்லை போல அது பலமடையும் என்றும் பலருக்கு தெரியாது. இது ஒரு ரகசியம் இருக்கிறது, உடன்படிக்கை இருக்கிறது, ரெண்டும் ஒன்றாக சேர்த்து இருக்கிறார். The secret and the covenant. உடன்படிக்கை மனதாலே நீ இப்பொழுது கேட்கலாம், காதுகளாலே கேட்கலாம். அதன் வெளிப்படுத்துதல் நீ கர்த்தருக்கு பயந்தால் மட்டுமே உனக்கு அதை வெளிப்படுத்துவார். ஸோ போதகர்களால் முடியாத காரியம், நான் விரும்பினாலும் முடியாது. Do you fear God? Yeah. அங்குதான் இருக்கிறது. சகோதரர்களே, இந்த உடன்படிக்கையின் ஒரு 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 ஒழுங்கொன்றிருக்கிறது. அ செரிமணி, செரிமணிக்கு என்ன சொல்வார்கள், ஒரு அது ஒரு அந்த அந்த சம்பவம், அது நடக்கும், அந்த வைபவம், அது மிக மகத்தான ஒரு காரியம். அதுக்கு ஆயத்தம் பண்ணுவார்கள் இந்த உடன்படிக்கை பண்ணுவதற்கு. தேவன் தம்முடைய உடன்படிக்கையை வெளிப்படுத்தாதாக கொஞ்சம் அறியப்பட ஆரம்பிப்பீர்கள் நீங்கள். Because he will withhold the revelation from such people. பயப்படாதவர்களிடத்திலிருந்து தம்முடைய வெளிப்படுத்துதலை அவர் எடுத்து வைத்துக் கொள்வார், கொடுக்கவே மாட்டார். அப்படித்தான் அவர் சொல்லியிருக்கிறார். எந்த மெய்ப்பனும் அதை கொடுக்க முடியாது. இங்கே இருக்கிறாயா? எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார்கள்? இரண்டு ஜனங்கள் கிடையிலே அங்கு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் என்று வைப்போம். இவர்கள் ரெண்டு பேரும் பிரதிநிதிகளை தெரிவு செய்வார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனுடைய ஜனத்துக்கு பிரதிநிதியாக தாவீது தெரிவு செய்யப்பட்டான். பெலஸ்தியருக்கு பிரதிநிதியாக யார் தெரிவு செய்யப்பட்டான்? கோலியாத். அங்கு யுத்தம் இருக்கவில்லை, பயம் அங்கே இருந்தது, குழப்பம் இருந்தது, கன்ஃபியூஷன், பிகாஸ் ஆஃப் ஃபியர், கர்சிங் வேர்ட்ஸ், சாப வார்த்தைகள். இந்த பிரதிநிதிகள் தெரிவு செய்ததுக்கு பிறகு இந்த உடன்படிக்கை பண்ணும் இடத்தை தெரிவு செய்வார்கள். எல்லாரும் பார்க்கத்தக்கதாக, இந்த இடத்தில் வைக்கிறார்களாம் இந்த உடன்படிக்கை. ஓகே, we'll go there. Marriage is a covenant. திருமணம் ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. அநேகமாக அதை சபையிலே வைப்பார்கள், மண்டபத்திலே. இதன் பிறகு மிருகம் தெரிவு செய்யப்படுகிறது, பறவையோ மிருகமோ எதுவோ. They choose the animal. அந்த மிருகத்தை கவனமாய் பார். இப்போ ஒரு ஆட்டை எடுத்தால், அல்லது ஏதோ ஒரு மிருகத்தை எடுப்போம், முயலை எடுப்போம், அதன் தலையாலே அப்படியே முதுகு பக்கத்தாலே ரெண்டாக பிளக்க வேண்டும் கத்தியால். டூ ஹாப்ஸ், இரண்டு பாதிகள். இங்கே இருக்கிறீர்களா? நீங்க தேங்காய் இரண்டா பிளப்பியல். இங்கால பாதி முயல் காதும் ஒரு காதும், இங்கால ஒரு பாதி, இங்கால காதும் மூஞ்சையும் இதையும், இங்கால பாதி. அப்படி அந்த தெரிவு செய்த மிருகங்களை இரண்டாக பிளந்து, ஒரு பக்கத்திலே ஒரு பாதிகளும் பாதிகளும், இங்கால பக்கத்திலே பாதிகளும் வைப்பார்கள். இடையிலே நடந்து போவதற்கு வழியை வைப்பார்கள். அந்த பாதிகளில் இருந்து இரத்தம் ஒழுகிக்கொண்டே இருக்கும். அந்த இரத்தம் ஒழுகி அந்த பாதையிலே வந்து மெதுவாக தண்ணீர் வர மாதிரி ஓடிக்கொண்டு வரும். அந்த இரத்தத்திலே மிதித்து நடப்பார்கள்.
அந்த பிரதிநிதிகள் உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள். இது முக்கியம். யார் யாருக்கு வெளிப்படுத்துதல் கிடைக்க போகிறது நான் அறிய. இப்பொழுதே சடங்கு ஆரம்பிக்கிறது. The actual ceremony of the covenant. Okay? இரண்டு பிரதிநிதிகளும் தங்கள் கோட்டை கலச்சி ஒருவரை ஒருவர் மாற்றம் செய்வார்கள். அவர் கலத்தி கொடுப்பார் அவருடைய கோட்டை, இவர் கலத்தி கொடுக்கிறார் இவருடைய கோட்டை, இவருடைய கோட்டை அவர் போடுவார், அவருடைய கோட்டை நான் போடுகிறேன். இங்கே இருக்கிறாயா? பழைய மனுஷன் இந்த கோட்டை நீ இயேசு கிட்டே கொடுத்தாய், அவருடைய நீதியின் கோட் உனக்கு கிடைத்தது. கோட் அந்த மேல் அங்கி, அது எதுக்காக அது நிழலா இருக்கிறது தெரியுமா? That represents whom I am and all that I am. நான் முழுவதும் நான் இருக்கிற பிரகாரம் இருக்கிறதை அது அந்த கோட் பிரதிநிதியாக இருக்கிறது. நான் அதை கொடுக்கும் பொழுது என்னையே கொடுக்கிறேன் அவருக்கு, அவர் அவரது கோட்டை கொடுக்கும் பொழுது அவரையே எனக்கு கொடுக்கிறார். இயேசு எங்களுடைய பிரதிநிதி, இருதயத்திலே வைத்துக் கொண்டுகள். ஒரு சின்ன ஹிந்த் தான், ஒன்று சாமுவேல் 18 அதிகாரம் 3 வசனத்திலே ஜொனதனும் தாவீதும் டேவிட் உடன்படிக்கை பண்ணினார்கள். ஜொனதன் சவுல் ராஜாவின் மகன், சவுல் தாவீதுக்கு எதிராக இருக்கிறான், எரிச்சல் கொண்டான். இவர்கள் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். 4 வசனத்திலே ஜொனதன் தன்னுடைய கூட்டு கலத்தை அவனுக்கு கொடுக்கிறான். You can read that. என்ன அவர்கள் சொல்கிறார்கள்? இதோ நான் இதை கொடுக்கிறேன், இனி நீயும் நானும் ஒன்று. We are one. நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நான் அவரிலும் ஞாபகம் இருக்கும். One. அதன் பிறகு அதே வசனத்திலே முதலாம் சாமுவேல் 18:4 அந்த பெல்ட்டில் தான் இங்கே பார் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் தொங்கும், அவருடைய ஆயுதங்கள் கத்தி மற்ற காரியங்கள் எல்லாம் வாள். ஜோனதன் என்ன செய்தான்? அதை கலட்டி ரிமூவ் அண்ட் கேவ் டு டேவிட். அவனுடைய ஆயுதங்களை தாவீதுக்கு கொடுத்தான். அது என்னதை காண்பிக்கிறது? Giving of strength in balance எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன். That's number one. அடுத்ததாக உன்னுடைய எதிரிகள் என்னுடைய எதிரிகள். பின்னால படமாக வச்சுக்கொள்ள ஆண்டவரை பிரதிநிதியாக. உன் எதிரிகள் இனிமேல் என் எதிரிகள். உன்னோட வழக்காரர்களோடைய நான் வழக்காடுவேன். உடன்படிக்கை, covenant. Oh God, please help us. மூன்றாவதாக, even if I die, I stand with you. மரணம் எனக்கு நேரிட்டாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உடன்படிக்கையின் பாரதத்தை பார்த்தீர்களா? ஜோனதனும் டேவிடும் அதைத்தான் செய்தார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை அறிந்திருந்தார். எங்களை போலால அவர்கள் யூதர்களுக்கு உடன்படிக்கை என்னென்று தெரியும். லேசப்பட்ட காரியம் அல்ல. இந்த உடன்படிக்கையின் வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த வேத புத்தகம் வித்தியாசமான ஒரு புத்தகமாக வந்துவிடும். ஏன்?
பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்று ரெண்டு மட்டும்தான் இருக்கிறது. இப்படியாய் அந்த கோட் மாற்றி அந்த பெல்ட் ஆயுதங்கள் மாற்றினதுக்கு பிறகு Now the walk of blood, இப்பொழுது இரண்டு பேரும் அந்த வெட்டப்பட்ட மிருகங்களின் பாதிகளுக்கு நடுவில் அந்த வழி இருந்தது அல்லவா, அதிலே நடக்க ஆரம்பிப்பார்கள். இப்பொழுது அந்த ஊற்றின் இரத்தம் அவர்கள் போகும் வழியிலே அதிலேயும் அங்குமிங்கமாக இருக்கிறது. அவர்களை மிதித்து அதை போகிறார்கள். இரண்டு பேரும் நடக்கிறார்கள். நடக்கும் பொழுது அவர்கள் தாங்கள் செய்ய போகிறவைகளை வாக்கு சத்தங்களை சொல்லுகிறார்கள். இந்த வெட்டப்பட்ட மிருகங்கள் பாதியாக இரத்தம் ஊற்றுண்டு கிடக்கிற இந்த நிலையிலே இதை போல மரணம் நேரிட்டாலும் நான் கொடுத்த இந்த உடன்படிக்கையிலே மறமாட்டேன். மற்றவரும் அதையே சொல்லுவார். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே போல இயேசு ரத்தம் சிந்தினார். அந்த உடன்படிக்கையை வைத்தார். உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. பதிலாக எங்களது பங்கு என்ன? சிலுவையில் தங்களை நாங்களே வறுத்து சவப்பட்டியை எடுத்துக்கொண்டு அவரை பின் செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப தான் கொஞ்சம் பேருக்கு கண் தரப்படுது சவப்பட்டி என்றோன்னு. நாங்க என்ன செஞ்சு வச்சுக்க போய் வீட்டு போறேன். அது முடிஞ்சது. சிலுவை மரணத்தை கொண்டு வரும் கருவி. வாக்கு தத்தங்கள் பரிமாறப்படுகிறது. ஆமாண்டவரே, தகப்பனை, தாய், சகோதரன், சகோதரி, மனைவியை, பிள்ளைகளை நான் உண்மை விட கூட நேசிக்க மாட்டேன். முடிவு பரியந்தம் உமது உதவியோடு உம்மோடு நான் நிலைத்திருப்பேன். அவர் சொல்லுகிறார், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கையிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன். எதுதான் நடந்தாலும் உலகமே பிறண்டாலும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இரத்த உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கை. இந்த நாளில இந்த வெளிப்படுத்துதல் நமக்கு தேவை. மந்திரவாதம் அங்கும் இங்குமாய் இளம்பே தாவிதை போல நீ சொல்லணும். இந்த உடன்படிக்கை இல்லாத இந்த ஜனக்கூட்டம் யார்? ஓ மை காட், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் தேவன் தம்முடைய உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். அசைக்க முடியாத உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. You can shout, oh God, your covenant. உமது உடன்படிக்கை. இவர்கள் யார்? விருத்த சேதனம் பண்ணாத இந்த பலஸ்தீன் தேவனுடைய இராணுவத்தை பகுதி பண்ணுவதற்கு இவன் யார்? ஐயோ, David knew the power of the covenant. உடன்படிக்கையின் வல்லமையை, அதன் அசைக்க முடியாத, உடைக்க முடியாத அந்த நிலைமையும் தாவீதன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். அதனால அந்த உடன்படிக்கையின் வெளிப்படுத்துதலை தேவன் அவனுக்கு அறிவித்திருந்தார். That was his faith. அதுதான் அவன் விசுவாசமாக இருந்தது. I have a covenant with God. God of Abraham,
ஐசக் அண்ட் ஜேக்கப், அவரோடு என்னுடைய உடன்படிக்கை பரம்பரையாக நிச்சய உடன்படிக்கை. இந்த பெலஸ்தீன் யார்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கு சபை என்ன செய்கிறது? பக்கிரி பிச்சைக்காரர்கள் மாதிரி கெஞ்சுகிறார்கள். போதகர்களுடைய ஜெபத்தை பாருங்க, கெஞ்சுதல் வேட்டை. அந்த நேரத்தில் சரியாக ஆண்டவரோட பேசவும் தெரியாது. ஏன் தனியாக பேசினா தானே குரலை மாத்திருவான் அப்படியே தெரியும். என்னடா இது, இப்போதான் சும்மா ஹஜர் நின்றது, அங்கே போறோம் வேற வாமே மாதிரி கத்தாவே என்றான். அப்படி செய்தால் கேட்பார்கள், ஆண்டவர் கேட்பார். அப்படி குரலை மாற்றினால் ஆண்டவர் கிட்ட வருவார். நீ வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாய் மெய்ப்பனே, போதகரே. Right, the walk of blood. In the காரியத்தை தேவன் நடப்பித்தார். அதை ஆபிரகாமின் உடன்படிக்கையோடு நாங்கள் கர்த்தர் சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்து கூடினால் ஆராய்வோம். எரேமியா 34:18. கன்று இங்க பாருங்க, தேவனுடைய ஜனம் உடன்படிக்கையை உடைச்சு போட்டது. இவர்கள் தூரமாக போனார்கள் தேவனை விட்டு. ஏதோ ஒரு காரியம் அதுகளை நான் விளங்கப்படுத்துறதுக்கு நேரம் இல்லை. இவர்கள் உடன்படிக்கையை விட்டு வெளியால் போயிட்டார்கள். சரியோ? சரி. இப்போ தேவன் சொல்கிறதை கவனி. 18 என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் நீங்கள் தானே பண்ணின, நீங்கள் உடன்படிக்கை அப்படி செய்வோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று என்ன நேரத்தில் பண்ணினாங்கன்னு வாசிக்க போகிறோம். அதை வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டுகளின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்த கன்று குட்டியை போலாக்குவேன். இவர்கள் உடன்படிக்கை செய்யும் பொழுது அந்த மிருகங்களை எடுத்து இரண்டாக ஒட்டினார்கள் இல்லையா? அந்த துண்டுகளின் நடுவே நடந்து போகும் பொழுது இவர்கள் அறிக்கை பண்ணினார்கள், ஆண்டவரே நாங்கள் உம்மை சேவிப்போம், உமது வார்த்தைகளுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிவோம், நீ சொன்னபடி எல்லாம் நாங்கள் கேட்போம் என்று அந்த துண்டுகளின் நடுவே நடந்து போகும் பொழுது சொன்னதை தேவன் ஞாபகம் ஊட்டுகிறார். உன் உடன்படிக்கையின் வார்த்தையை நீ வைத்துக் கொள்ளவில்லை, ஆகையினாலே அந்த கன்றுக்குட்டி தலையில இருந்து முதுகால வெட்டி ரெண்டா பாதியாக்கின மாதிரி நான் இப்ப செய்ய போறேன். அதோ வாசித்துப்ப, உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்த கன்றுக்குட்டியை போலாக்குவேன். கன்றுக்குட்டியின் துண்டுகளின் நடுவே கடந்து போன யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமின் பிரபுக்களையும் பிரதானிகளையும் ஆசாரியர்களையும் தேசத்தின் சகல ஜனங்களையும் அப்படி செய்து நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணரை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். ஏன்? நீங்கள் உடன்படிக்கையை உடைத்தீர்கள். நீங்களாக உங்களை உங்கள் எதிரிகளுக்கு உங்களை ஒப்புக் கொடுத்தீர்கள். Can you see that? ஆனால் இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணது எங்கே? தேவனுக்கு இரண்டு துண்டுகளின் நடுவே நடந்து போகும் பொழுது. ஐயோ, அதை ஞாபகம் ஊட்டுகிறார் தேவன். நான் என் உடன்படிக்கையை வைத்திருப்பேன், நீங்கள் என்ன? See that? See? ஸோ இந்த துண்டுகளின் நடுவே நடந்து போகும் பொழுது வாக்கு தத்தங்கள் கூறப்படுகிறது. இதை நான் செய்வேன், இப்படி செய்வேன், இதை நிறைவேற்றுவேன். தேவன் சொல்கிறார், சரி என்னுடைய வாக்கு தத்தங்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உனக்கு எதிராகும் ஒரு ஆயுதம் ஒன்று போய் வாய்க்காது. உன்னுடைய எதிரிகள் என்னுடைய எதிரிகள், உன்னோட வழக்காடினால் நான் அவர்களை இல்லாதவர்கள் போல ஆக்குவேன். உனக்கு விரோதமாக போகிற நாவை நீ குற்றப்படுத்துவாய். அந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். எதை பூமியிலே நீங்கள் கட்டுவீர்களோ அது வானத்தில் கட்டப்பட்டிருக்கும். எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது வானத்தில் கட்டப்பட்டிருக்கும், கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். உடன்படிக்கையின் வார்த்தை. நாங்கள் அதை சும்மா வாக்கு தத்தங்கள் என்று சொல்கிறோம். ஓ, இட்ஸ் மோர் தென் தட், இட்ஸ் அன் ஓத். அது ஒரு ஆணை. தேவன் பொய்யாக ஆணையிட முடியாது. ஓ, மனுஷர்களை பொய்யாக ஆணையிட முடியாது. ஏரோது ராஜா சொன்னான், நீ எதையும் நீ கேட்கலாம், ஏரோதியாளினுடைய மகள்
டான்ஸ் பண்ணி அவனுடைய பர்த்டேயிலே எதையும் நீ கேட்கலாம். மூன்றில் ஒரு பங்கு கூட என்னுடைய ராஜ்யத்திலே நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஹெரோதி அவள் தாய் சொல்லிவிட்டாள். யோவான் ஸ்தானேண்ட தலையே கேள் தலை தலை தான் நல்ல சூப் வைக்க. அவள் போய் சொன்னால் ஜான் தி பேப்டிஸ்ட் அவனுடைய தலை எனக்கு தேவை. அவன் மிகவும் பயந்தான். அவன் தேவனுடைய மனுஷன் என்று அவன் அறிந்திருந்தான், சிறையிலே போட்டிருந்தான். ஆனால் எல்லாருக்கும் முன்பாக ஆணையிட்ட இந்த பொல்லாத ஹெரோது தன் ஆணையை காத்துக்கொண்டால் சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்மிலே ஆணையிட்டு தம்முடைய குமாரனின் இரத்தத்தினாலே முத்திரை போட்ட வார்த்தை எப்படி நிறைவேற்றாமல் இருப்பது? எப்படி எப்படி என்ன விதத்திலே சொல் நீ சொல்லலாம். ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தை இதோ நீ சொன்ன வார்த்தைகள் இரத்தம் தோய்ந்த வார்த்தைகள் இரத்தத்தினால் முத்திரையிடப்பட்ட வார்த்தைகள் நீ சொன்னபடி செய்கிறதல்ல. அதனுடைய சொத்து உடன்படிக்கையின் வார்த்தைகள் மாற்ற முடியாது. இம்மையிலும் மறுமையிலும் உடன்படிக்கையில் நான் மாறாதவராயிருப்பேன் என்று சொன்னார். அம்மா பைபிளை தூக்கி கொண்டே திரியினான் எடுத்து அவருக்கு முன்பாக உயர்த்த தெரியறதுல சாந்தான் தன்னுடைய வேலை பார்த்துக்கணும். அவர் வாழ்க்கையில் அந்த துண்டங்களுக்கு நடுவில் போகும் பொழுது வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார்கள். சோ துண்டங்களுக்கு நடுவாய் அவர்கள் நடந்து போகும் பொழுது அவர்கள் பேசுகிற அந்த சொற்கள் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று ரெண்டு பாதி நேரம் அந்த இரத்தம் ஊற்றப்பட்ட அது வெட்டப்பட்ட அந்த மிருகத்தின் பாதிகளுக்கு நடுவிலே அவர்களை நிறைவேற்றியே தீரவனும் அங்கால ஒரு பகுதியில் இருக்கிறது, இங்கால ஒரு பகுதியில் இருக்கிறது. இயேசுவின் பகுதியில் அவருடைய உடன்படிக்கை வார்த்தை இருக்கிறது, எங்களுடைய உடன்படிக்கை வார்த்தை இருக்கிறது. அவர் சொன்னார் நீ செல்வி எடுத்துக்கணும், உன்னை நீ பொறுத்து என் பின்னாலே வரவேணும். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ விட்டுவிடாவிட்டால் எனக்கு நீ சிஷ்யனாக இருக்க மாட்டாய். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ என் உடன்படிக்கையிலே தொடர்ந்து இருக்க மாட்டாய். அது வேணும் இது வேணும் அதை விடையெல்லாம் இதை விடையெல்லாம் இது இப்படி அங்கே அப்படி நான் அங்கே போக போறேன். அங்க ஊழியம் இல்லையா, இங்க ஊழியம் இல்லையா? மூடு வாய். யாரோடு உடன்படிக்கை வைத்தாய்? எனக்கு கடைக்கு போய் எனக்கு சாமான் பண்ற மாதிரி குறையாதா, இதாதா, குறையாதா, இன்னும் ஒரு 10 ரூபாய் குறையாதா? நத்திங் லைக் தட் பிரதர் வித் காட். காட் கால்ஸ் யூ ஃபார் அ வொர்க். ஈவன் இஃப் யுவர் வைஃப் ஸ்டாப்ஸ் யூ ஆர் யுவர் டாட்டர்ஸ் ஆர் எனிவன், யூ ஹாவ் டு கோ to do the work of God. Inda kudumbathar evaralum thadai panninalum devan alaitha kaariyathai seiya nee kadamai pattirukkirai udan padikai nimittam. Amen. En avvidhamaga avar unnodu udan padikai pannirukkirar. So they speak words of the covenant. And the udanpadikkin vaathigalai avargal pesuvargal adai niraivetti veppen endru solli adanpirai sagodharile the cutting of the flesh anegamaga valadile valadu karachile in the wrist ennu solvaar the wrist watch endru in the watch cutter idam irukkala idil oru vettu onnu poduvargal meduvaga and iratham vara aarambikkum avarum adai seidhu irundu kaigalai onraga vaippaargal and iratham kalappadharku. Cutting of the flesh. இவைகள் யாவும் இன்னமும் சில ஜனங்களின் மத்தியிலே நடக்கிறது. ஆப்பிரிக்காவிலே இன்னும் மற்ற இடங்களிலே உங்களுக்கு தெரியுமா? அவர்களுக்கு தெரியும் மற்ற உடன்படிக்கையும் பாரதூரமும் ஆழமும் என்ன என்று சொல்லி. சோ அந்த இரத்தம் சிந்தப்படும் பொழுது அவர்கள் என்னத்தை தெரிவிக்கிறார்கள்? குடும்பத்தினுடைய இரத்தம் அந்த பிரதிநிதிகளூடாக சிந்தப்படுகிறது. பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்தபடியால் அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எங்களுக்கு பிரதிநிதியாக ஓ
இவனே பார்க்கறது இயேசு கிறிஸ்து அந்த சீல வேலையை சங்கிறது தானே கண்ணை மூடிட்டபடியே. I tell you brother, தேவனுடைய மாறாத உடன்படிக்கை strong, the Bible will be a different book. இந்த வேத புத்தகம் ஒரு வித்தியாச புத்தகமாக இன்று தொடக்க மாற ஆரம்பிக்கும். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு நான் மாறாத உடன்படிக்கை மாறாத தேவன் உடன்படிக்கை மாதிரி இப்படி பல காரியங்களை நாங்கள் வெளியிட்டோம். ஆண்டவர் உதவியோடு இரத்த உடன்படிக்கை உடன்படிக்கையின் மாதிரி இந்த செய்திகள் இருக்கிறது. கேட்டுச்சேரி வராத சிஸ்டர்ஸ், திரும்ப 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 போக வர கேட்டால் நீ மாறுவது மட்டுமல்ல உன் குடும்பமும் மாறும். அதற்காகவே இந்த வார்த்தைகளை கேட்கப்படி உன்னை அழைத்தார். மையமாக வைத்து ஓடிக்கொண்டே இருப்பார்கள் இயேசுவண்டை. சரி, ஆனால் உனக்கு அவர் மகத்தான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சவுல் தன் தகப்பனாரின் கழுதைகளை காணவில்லை என்று ஓடிக்கொண்டே இருந்தார். தேவனோ எப்பயோ அவனை தெரிவு செய்து ராஜா பக்கமானதாக இருந்தார். நாளைக்கு இந்த நேரத்தில் சவுலை அனுப்புவேன், பெஞ்சமின் கோத்திரத்தில் இந்த மனுஷனை அனுப்புவேன். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. God has great plans for you. உனக்காக பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சர்ச்சும் சமயமும் பாட்டும் பதமும் என்ன செய்கிறாய்? இந்த பயங்கர உடன்படிக்கையை வைத்து அந்த பிரதிநிதிகள் தங்கள் குடும்பத்தாரை அவர் பிரதிநிதியாக இருந்து அந்த இரத்தத்தை அங்கே சேர்த்துகிறார்கள். அந்த கரங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி அந்த இரத்தம் கலக்கும் அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கும் மறுபடியும் தாங்கள் செய்து அந்த வாக்கு சச்சத்தை பிரகடனப்படுத்துகிறார்கள். எஸ், முடிவு பரியந்தம் நான் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. தட்ஸ் ரைட், தட்ஸ் ரைட். தேவனை இடையிலே கொண்டு வருவார்கள். தேவனே, நாங்கள் செய்யும் இந்த உடன்படிக்கையை நீ கேட்டறலும். So help me God. இன்றைக்கும் பல நீதிமன்றங்களிலே வேத புத்தகம் அங்கே கொண்டு போகப்படுகிறது. They swear it. தேவனை மூன்றாம் ஆளாக கொண்டு வருகிறார்கள். ஜட்ஜ் இங்கால நிற்கிறவர், தேவனிடையிலே. Okay. Now the seal of the covenant. இந்த உடன்படிக்கை எப்படி முத்திரை போடுகிறது தெரியுமா? மாறாத முத்திரை. They will have the scar, brother. அந்த வெட்டப்பட்ட அந்த காயம் அங்கே இருக்கும். அதை பார்க்கும் நேரம் உடன்படிக்கை அந்த காட்சி. அதுக்கு தான் இயேசு சொன்னார், உள்ளங்கையிலே இன்னை நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். அந்த காயங்களை நான் பார்க்கும் பொழுது நான் உன்னோடு பண்ணிய உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். Praise God. அவர் வந்ததும் தமது கரங்களை தோமாவுக்கு காண்பித்தார். டோம், தாமஸ் கம், உன் விரலை விட்டுப்பார், கம். அவன் ஒருவன் தான் அதுக்குள்ளே விழுந்து சொன்னான், என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொன்னான். மை லார்ட் அண்ட் மை காட். அவரது அந்த கையின் அடையாளங்கள், அந்த ஆணி போன அந்த துவாரங்கள் நித்தியத்துக்கு மாய் மாறாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நித்தியத்துக்கு மாய் மாறாது. He will carry those scars. அதனாலே தேவன் முத்திரை போட்டு உனக்கு விளங்கும். உள்ளங்கையில் வரைந்தாரே, That's right. உன் முகம் அவருக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறது. நீ அதை அறிய விட்டால் அவர் என்ன செய்கிறது? அது உடன்படிக்கை. ஏன் நீ அழுகிறாய்? ஏன் நீ கவலைக்குள்ளாய்? உன்னை புதைக்கிறாய். இரத்தத்தினாலே தோய்ந்து முத்திரையிட்ட வார்த்தை உனக்கு கொடுத்தார். இந்த பாடுகள் கொஞ்ச காலம் சீக்கிரம் முடிந்துவோம். ஆனால்
நீ தோல்வி அடைந்த ஜீவியத்துக்கு இல்ல வெற்றிக்கு அழைக்கப்பட்டாய். உன் எதிரி உன்னை ஆண்டு கொள்ள முடியாது. உன்னுடைய எரி அவருடைய எதிரி. That's right. And the scar is a sign, both are absolutely one. கச்சரோடு சேர்ந்து இருக்கிறவன் அவரோடு உரையாவியாயிருக்கிறான். அந்த காயம் அதை பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறாள், நானும் அந்த சகோதரனும் ஒன்று. We are one. Now the name change. இந்த வைபவத்திலே பெயர்கள் மாற்றப்படுகிறது. இவர் போர் வீரன் தளபதி என்று வைப்போம், இவர் விவசாயி கமன் செய்கிறவர், சரியா? அவர் போர் வீரன் தளபதி. இப்பொழுது அவர்கள் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். இவருடைய பெயர் விவசாயியின் பெயர், விவசாயி தளபதி. அவருடைய பெயர் தளபதி விவசாயி. நான் சொன்னேன், நான் விளங்கப்படுத்த முடியாதென்று. ரெண்டு நாளாகவும் 7:14 தேவன் என்ன சொன்னார், உடன்படிக்கை பண்ணிய ஜனங்களை என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். எப்பொழுது தரிக்கப்பட்டது? உடன்படிக்கையினூடாக, ஆபிரகாமின் உடன்படிக்கையினூடாக. God gives his name for us. Jesus, give me your name. இரண்டு பேர்களும் தொடுக்கப்படுகிறது. பம்பள பிள்ளைகள் திருமணமாகும் பொழுது அவர்கள் பேர் மாற்றப்பட்டு புருஷனின் பேர் அதோடு சேர்த்துக் கொள்வார்கள். அது தெரியுமா? முறைச்சு முறைச்சு பார்க்கிறார்கள். ஆண்டவரே, எபேசியருடைய புத்தகம் 3:14, எபேசியர் 3:14, இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து அவரண்டை போனவர்கள், மற்றவர்கள் உலகத்திலே ஜீவிக்கிறார்கள். ரெண்டு குடும்பத்தார். அவரது ரகசிய வருகையிலே இடை வானச்சிலை சந்திக்க போகிறார்கள். ஓகே, முழு குடும்பத்துக்கும் நாமகாரணமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கப்படுகிறது. இந்த இரண்டு குடும்பங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழைக்கப்படுகிறார்கள். The name change. You are called by his name. அவரது நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவரது நாமத்தின் அதிகாரத்தை உபயோகிக்க சட்டபூர்வமாக உனக்கு அதை கொடுத்தார். என் நாமத்தினாலே எதை நீங்கள் கட்டுவீர்களோ அது கட்டப்பட்டிருக்கும். என் நாமத்தினாலே எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். என் நாமத்திலே நீங்கள் பிதாவை வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். உடன்படிக்கையின் வார்த்தைகள், இரத்தம் தோய்ந்த வார்த்தைகள், covenant words, இரத்தத்தினால் முத்திரையிடப்பட்ட வார்த்தைகள், covenant words, உடன்படிக்கையின் வார்த்தைகள். என்னென்று பாவிக்கிறோம் அவைகளை? கெஞ்சி கொண்டு தெரியுது சாப. God, we stop all these things, nonsense. தேவனுடைய வார்த்தை உள்ளே வர வேண்டும். இந்த உடன்படிக்கையின் வார்த்தை சபைக்குள்ளே வர வேண்டும். இந்த உடன்படிக்கையின் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இந்த உடன்படியின் வார்த்தை மேலே உயர்த்தப்பட வேண்டும். யாரு பயப்படுறான் இந்த நாளையில? வாரவன் போறவன் எல்லாம் பாட்டல்ல வித்து போட்டு போறான். பாட்டு 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 சீரி வேணுமா? காசு கொடுத்து குத்துமானவன்றது யாரே சும்மா இல்லை. கோடி படி பெருவா பாடி பதி டிக்காங்கிறது பவாசம் பண்ணி போட்டு கோடு கடற்கரைக்கு படிக்கிறது. உனக்கு ஆடுகளுக்கு சாப்பாடு போட தெரியாட்டு விட்டுட்டு கத்தரிக்கா போய் விற்க வேணும். இந்த தோழில விட ஒரு விளையாடுவதற்கு ஒரு நேரமும் இல்லை.
வாங்காது. அப்போஸ்தலர் 3:16 அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. The faith in his name, அந்த நாமத்தின் அதிகாரத்தை, அந்த நாமத்தின் வெளிப்படுத்தலை அவர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்திலே வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழேயும் உள்ள யாவும் முழங்கால் படியிடத்தான் வேண்டும். இப்ப முழங்கால் படியிடாட்டி நேரம் வருகிறது, நேரம் வருகிறது, மட்டங்கத்தான் வேணும், மட்டங்கத்தான் வேணும், மடங்க வைப்ப. ஹல்லேலூயா. யா, நவ இந்த உடன்படிக்கை முடிய போகிற நேரத்திலே அந்த தூண்களுக்கு நடுவிலே இரண்டு பேரும் நடந்து அவர்கள் வாக்குச்சத்தங்களை மாற்றிக்கொண்டார்கள் பார்த்தோம். நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அதை செய்வேன். அந்த உடன்படிக்கை மாறாதது. அந்த காயங்கள் எப்பொழுதும் அது இருக்கும். இப்பொழுதே சகோதரர்களே, இருவரும் நண்பர்களானார்கள். இந்த நண்பன் என்ற சொல்லுக்கு அர்த்தமே கிடையாது இந்த இந்த நூற்றாண்டிலே, அல்லது பல நூற்றாண்டுகளாக. There is no meaning of that word, he is my friend. Nonsense, utter nonsense. Well, who your friend? Now, தேவன் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாக கூப்பிடவில்லை. 2:20 தேவன் அவர் ஜனங்களை தண்டித்த நேரத்திலே இவர்கள் அவரை விட்டு விலகி போய் அவர் தண்டனையை அனுப்பி இவர்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் வந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த 2:20 எடுங்கள், 20:20 எடுங்கள், 7 எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய நண்பனாகிய சிநேகிதனாகிய ஆபிரகாமனுடைய சந்ததிக்கு என்றென்றும் கொடுக்கவில்லையா? They knew that Abraham was the friend of God. ஆபிரகாம் தேவனுடைய நண்பன், தேவன் அவனை நண்பன் என்று அழைத்தார் என்று அறிந்தார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு அறிந்து கொள், the word friend is connected with covenant. நண்பன் அல்லது சிநேகிதன் என்ற சொல் உடன்படிக்கையோடு தொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதர், செம்மா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தெரிஞ்ச ஒரு ஆள் நீ நண்பன் என்று சொல்லாதே. There is a covenant made. அந்த உடன்படிக்கையிலே இருந்து வந்த சொல்லுத்தான் ஃப்ரெண்ட். யோவான் 15:15 நான் இனிமேலும் உங்களை ஊழியர்கள் என்று வேலைக்காரர்கள் என்று அழைப்பதில்லை, நான் உன்னை உங்களை நண்பர்கள் என்று அழைத்தேன் என்று சொன்னார். Why? Because he was going to shed his blood. அவர்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி இருந்ததனாலே அந்த உடன்படிக்கையிலே இருந்து வரும் அந்த மிக முக்கியமான அந்த சொல், அந்த நண்பன் சிநேகிதன் என்கிற சொல்லை அவர் உபயோகித்து, You are my friends now. Keep the covenant words. என் வார்த்தைகள், இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை உங்கள் பக்கத்திலே நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள். I am your friend. அதற்காகத்தான் சோதோம் குமராவை தேவன் அழிக்க நேரத்திலே, How can I hide this from my friend? இந்த அழிவை நான் எப்படி என் சிநேகிதனு கடத்திலே இருந்து மறைத்து வைப்பேன்? கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவர்களிடத்திலே இருக்கிறது. Are you a friend of God? நீ உடன்படிக்கை வைக்கிறாயா? நீ அவருக்கு பயப்படுகிறாயா? அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கிறாயா? அதனாலே தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆதி சபையை போல நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் எத்தனை தடவையும் விசுவாசத்தினாலே நீ அதை அந்த உடன்படிக்கை சாப்பாடை வைத்துக் கொள்ளலாம். என்னத்தை அறிவிக்கிறாய்? நானும் அவரும் இரத்த உடன்படிக்கை. அது சாத்தானுக்கு பிடிக்காது. இதை அடிக்கடி செய்யுங்கள் என்று சொன்னார். சபைகள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை,
அது அவர்களது மூளையின் முட்டாள்தனம். Now, after the covenant, they become friends. We are friends. You are a friend of God. தேவனுடைய சிநேகிதனாக மாறுகிறாய். அவர் உன்னுடைய சிநேகிதன். பிதாவினிடத்தில் இருப்பது எல்லாமே அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் சொன்னார், ஊழியர்கள் அறிய மாட்டார்கள், ஆனால் நானும் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினேன். ஆங்கிலத்திலே ஒரு பாடல் ஒன்று, I am a friend of God. எல்லா இடத்திலும் படிப்பார்கள் வெளியூர்களை. I question, இவர்கள் எல்லாரும் உடன்படிக்கையிலே தொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ? ஆண்டவருக்கு தான் தெரியும். படிக்கலாம் பாட்டுகள், நிஜமாக தொடுக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த உடன்படிக்கை நமக்குள்ளாய் வேலை செய்கிறதா? நீதிமொழிகள் 18, இதிலே ஒரு உண்மையை காணப்போகிறாய். 24, சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். You want a friend? You be a friend. சிநேகிதனிலும் சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. ஒரு கூட பிறந்த ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரனை விட கூடுதலாக அன்பு கூறுகிற ஒரு சகோதரன் இருக்கிறானாம். யார்? இரட்ச உடன்படிக்கையிலே எங்களோடு தொடுக்கப்பட்டால் அந்த சகோதரன் தான் நம் மூத்த சகோதரன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Ask your brother. சிநேகிதனும் நெருக்கமான ஒரு ஒரு சகோதரன் இருக்கிறான். The Lord Jesus Christ. He said, I have loved you with an everlasting love. அநாதி அன்பினாலே உங்களை நான் நேசித்தேன். Blood covenant, understanding covenant. You are in covenant with God. தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த சிநேகித உறவு வருவதற்கு சகோதரர்களே, நிச்சயமா ஒரு உடன்படிக்கை தேவை. உடன்படிக்கை பண்ணினவர்கள் இரத்தத்தின் மூலமாக இரண்டு சகோதரர்களோ சகோதரிகளோ, இவர்கள் அவர்கள் குடும்பத்திலே இருக்கும் சகோதர சகோதரிகள் இரத்தமாக ஒரு தகப்பன் தாக்கி பிறந்த பிள்ளைகளை அவர்களை விட நெருக்கமாக அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். You have many blood brothers and sisters. அநேக இரத்த சகோதர சகோதரிகள் உடன்படிக்கையினூடாக உங்களுக்கு இருக்கிறார்கள். நீ அவர்களை உலகெங்கும் இருக்கிறார்கள். சிலர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள், உங்களுக்கே தெரியாது. அவன் ஆவியின் பாஷையில் ஜெபம் பண்ணி கொண்டே போவான். And the finally the ceremony finishes. இந்த சடங்கு எப்படி முடிகிறது தெரியுமா? சாப்பாட்டிலே இரண்டு பகுதி நேரம் உட்கார்ந்து ஒரே சாப்பாட்டை சாப்பிடுவார்கள். ஞாபகம் இருக்கிறதா? அந்த குழம்பு மாதிரி ஒரு ஒரு காரியம் அவர்கள் என்ன பண்ணி செய்தார்களோ எனக்கு தெரியாது. நாங்கள் இந்த ரொட்டி சேவம் இல்லையா, ரவுண்டாக புளிப்பில்லாத அந்த ரொட்டி, அது மாதிரி அவர்கள் செய்து வைத்திருந்தார். அப்போ மேசையில் எல்லாரும் பந்தியில் இருந்த பொழுது இயேசு அதை உடைச்சி அதை தொட்டு கொடுத்தார். இது என்னுடைய சரீரம் என்று சொன்னார். இந்த பந்தியை, இந்த சாப்பாடை உங்களோடு நான் சாப்பிட வேண்டும் என்று மிகவும் வாஞ்சியாக இருந்தேன். அந்த கடைசி அந்த சாப்பாடு உடன்படிக்கை முத்திரை போட்டது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நீயும் தனியாக அல்லது குடும்பமாக அதை செய்யும் பொழுது அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கிறாய். யாராவது பகுதியாக இதில் ஈடுபடுவாங்க சொன்னால், ஒன்று ரெண்டு குழந்தையர் 11 இருக்கிறது, காலத்துக்கு முன்பாக மறிக்க வேண்டி இருக்கும், தேவையில்லாத வியாதிகள் வரும். சபையார் அநேகம் பேர், கொஞ்சம் பேர் அல்ல, மரித்தும் இருக்கிறார்கள் என்று ஆவியானவர் பவுலின் மூலம் எழுதி வைத்திருக்கிறார். மனம் திரும்பி
பழைய வாழ்க்கையை விட்டு நீ திரும்பி உன்னை இயேசுவுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நீ அவர் சரீரம் உனக்காக கிழிக்கப்பட்டது என்பதை அறிந்து இரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது பாவம் மன்னிப்புக்காக பாவம் சுத்திகரிக்கப்பட சரீரம் நொறுக்கப்பட்டது சுகஜீவியத்திற்காக அவருடைய தழும்புகளால் நீ குணமடைந்தாய். இப்படியாக அதை அறிந்து நீ பயபக்தியோடு அதை எடுக்காவிட்டால் உனக்கு ஆபத்து. காலத்துக்கு முன்பாக மரணம் வரலாம், அல்லது காரணம் இல்லாமல் நோய் வரலாம். அதனாலே யாரும் புதிதாக வந்தீர்களானால் இதில் கலந்து கொள்றது கவனமாயிருங்கோ. இது சும்மா மத்த கோயில்களில் கொடுக்கிற சாதம் அல்ல. பலியான டாக்களை எடுக்கிற நோ, தேவகுமாருடைய உடல் கழிக்கப்பட்டதையும் அவருடைய மாசற்றம் சிந்தப்பட்டதையுமே அங்கே கூறப்படுகிறது. விவரிக்காம லூக்கா 22 அதிகாரத்தை வாசித்து முடிப்போம். 14 வேலை வந்து உள்ளது. அவரும் அவருடைய கூட 12 அப்போஸ்தலர்களும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களோடு இந்த பாஸ்காவை சாப்பிட மிகவும் ஆசையாக இருந்தேன். சொல்லு, மிகவும் ஆசையாக இருந்தேன். யார் பேசுறது? இயேசு பேசுகிறார். அவருக்கு ஆசை இருந்தது. தம் சீஷர்களோடு அதில் பங்கெடுத்து அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தது கொடுக்க. எம்மாவு தெருவிலே போன 2 சகோதரர்கள் வீட்டுக்குள்ளே அவருக்கு போனதும் அவருக்கு அழைத்தார்கள், எங்களோடு வாரும் என்று சொல்லி. அவர் போய் முதலாவது என்ன செய்தார்? அப்பம் புட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பம் புட்டு கொடுக்கையில் என்ன நடந்தது? அவரை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஜீசஸ். உடனே அவர் அவர்களை விட்டு மறைந்து போனார். அவர்கள் சொன்னார்கள், நம் வழியிலே வரும்பொழுது அந்த வேத வாக்கியங்களை அவர்களுக்கு சொல்லும் பொழுது உனக்கு எப்படி இருந்த சொல்ல பார்ப்போம். எனக்கு இதயமெல்லாம் அப்படியே புளிஞ்சு போச்சு. எங்கள் இறுதி கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஐயோ, எங்களுக்கு தெரியவே இல்லையே. பக்கத்தில் நடந்து வந்தார் பார்த்தீங்களா? நீ சைக்கிளில் போறாய், நீ எங்கேயோ போய் ஒரு வரியில் நிற்கிறாய், நீ ஒரு மார்க்கெட்டில் நிற்கிறாய், ஒரு இதில் நிற்கிறாய், அல்லது ஏதோ ஒரு இடத்துல போகும் பொழுது ஒரு வேத வசனம் உனக்குள்ளாய் வருகிறது. அந்த நேரம் நீ உனக்கு மிகவும் துக்கம் அல்ல, ஒரு இருதயம் அப்படியே பிசைந்து போக ஆரம்பிக்கிறது, கண்கள் கலங்குகிறது. என்ன பிறகு அப்படின்டா? நீ கண்ணை துடைத்து கொண்டு போகிறாய், அவர் உன் பக்கத்திலே வருகிறார். ஓ பிரதர், அப்ப இந்த சாப்பாடு தான் முத்திரை போடுகிறது. அவர் அதை சொல்லி பாத்திரத்தை எடுத்து நன்றி சொல்லி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். அவருடைய சரீரத்திலே பங்கெடுக்கிறோம். உடன்படிக்கை. அவருடைய சரீரத்தின் சரீரம் அவரது எலும்பின் எலும்புகள் என்று வேதம் கூறுகிறது. எபேசியர்லே, his bones and his flesh. விசுவாசிகள் அவரது உடல் என்று சொல்லவில்லையா? கிறிஸ்துவின் சரீரம் உடல், விசுவாசிகள் சபை. ஐயோ, எந்த சபை? எந்த சபை? தங்க தங்கடா, எங்கட பாஸ்டர்? உங்கட பாஸ்டர்? எங்கட சபை தான் முதல்ல வந்த சபை. ஓ, ஆனால் நீ உயிருள்ளவன் என்று பெயர் வைத்திருந்தும் நீ குண்டு போட்டு செத்தவனாயிருக்கிறாய். உடன்படிக்கை இதிலே வைத்திருக்கிறவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். பாதாளம் கூச்சல் போடும். பாதாளம் அந்த அந்த அசுத்தாவி கத்தி கொண்டு இருந்தது. கொண்டு போவே, கொண்டு போவே, கொண்டு போவே, பாதாளம் கொண்டு போவே. குரல் அப்படித்தான்.
பாரு 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 எல்லாருக்கும் முன்னால கொண்டு போவேன், இந்த சபையார் கொண்டு போவேன். ஒரு சகோதரி அங்க இருந்து சொன்னாளா, பாதாளத்துக்கு கொண்டு போறதா, பாதாளத்தின் திறவுகோள்களையும் நரகத்தின் திறவுகோள்களையும் அவர் இயேசு கிறிஸ்து திறவுகோள்களை வைத்திருக்கிறார் என்று வாயாலே சொன்னார். அது உடனே கத்துறது விட்டு அவளை திரும்பி பார்க்கவே. தேவ வசனம் அவர் வச்சிருக்கிறார்.